ஒரு ஆண் ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறார்கள்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் எப்பொழுது முழுமை அடைகிறானா, ஒரு பெண்ணோட துணை நம்ம கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டாலே போதும். ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறானா, தாய்மை ஆகும் பொழுது, தாய்மை அடையும் பொழுது. இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உடலளவு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், மனதளவு ரொம்ப வீக்கானவங்க. பெண்கள் அப்படி இல்லை, மனதளவு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, யாருனாலும் என்னால் அவங்களால தனியாக நின்று ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. அதனால தான் கணவன் இழந்த பெண்கள் உடனே யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல, அவங்க அவங்க பிள்ளைகளை வளர்த்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்து தான் நினைப்பாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, மனைவி இழந்த உடனே ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி இருக்க குழந்தைய ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே ஆண்கள் வளர்த்த பெண் பிள்ளைகளை போய் பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையானவங்களா, ஒரு தன்னம்பிக்கை, தனியாக ஒரு போராடுற ஒரு பெண்மணியாக தான் இருப்பாங்க அந்த பெண் பிள்ளைகளை. மட்டும் சொல்கிறேன், ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பொறாமையாக இருக்கும். அதனால தான் இங்கே ஒரு ஆணோட வெற்றிக்கு முக்கால்வாசி பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் ஒரு பொறுமையாக யோசிக்க முடியும். ஆண்கள் அவசரப்படுவானுங்க, கோவப்படுவானுங்க, எந்த இடத்துல பொறுமையாக இருக்கும் அதில் இருக்கிறது இல்லை. வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்துட்டாவே போதும், இவனுக்கு இவன் தான், இவங்க இல்லை வேற யாருமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று இருந்தாவே ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கை தான். பட் இது எல்லாருக்கும் அமையறதில்லை.